அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தஈனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆன்லைன் நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ச்சியாக பாடம் கேட்போம் படிப்பினை பெறுவோம் என்ற தலைப்பின் கீழே பெண்களுடைய வரலாறுகளை அறிந்து வருகிறோம். அந்த வகையில் தற்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுடைய சிறப்பையும் அவர்களுடைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகள் தொடர்பான தகவலையும் அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினையையும் அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய வரலாறு யாருடையது என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாறை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருமணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள். எப்பொழுது திருமணம் செய்கிறார்கள் என்றால் ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்த பிறகு, நேற்று நாம் பார்த்ததை போல சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அதற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். இது ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்து ஒரு 2-3 ஆண்டுகளில் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்று வரலாறுகளிலே சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமானவராகவும் விருப்பமானவராகவும் இருக்கக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அவர்களுடைய மனைவியான உம்மு ரூமான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் பிறந்தவர்கள் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். இவர்களை திருமணம் செய்வதை போல அதற்கு முன்னால் கனவும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கண்டதாக ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடத்திலேயே தெரிவிக்கிறார்கள். இந்த செய்தி புகாரியிலே 3895 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், உரீதுக்கி ஃபில் மனாமி மர்ரத்தைன், நான் உன்னை கனவிலே 2 முறை பார்த்திருக்கிறேன். அரா அன்னக்கி ஃபி சரக்கத்தி மின் ஹரீரின், நீ ஒரு பட்டு துணியால் போர்த்தப்பட்டவளாக இருந்தாய். யகூலு ஹாதிஹி இம்ராத்துக்கி இம்ராத்துக்க, அப்போது அந்த மாணவர் சொன்னார், இவர்கள்தான் உன்னுடைய மனைவி என்று கூறினார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபக்ஷி ஃபன்ஹா, அவர்களை விட்டு அந்த மாணவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார், இந்த திரையை நீ அகற்றி யார் என்று பார் என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகற்றி பார்த்தார்கள். ஃபஇதா ஹிய அன்டி, அப்போது ஆயிஷாவே நீதான் அந்த துணிக்குள்ளே இருந்தாய். ஃபகூலு இன் யகு மின் இந்தில்லா, இது அல்லாஹ்விடமிருந்து வந்த கனவாக இருக்கும் என்றால் ஃபயும்லிஹி, அப்படியே நடக்கட்டும் என்று என்னுடைய மனதிற்குள்ளே நான் சொல்லிக் கொண்டேன் என்று நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நபிகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர்களுக்கு மனைவியாக வருவார்கள் என்பதை கனவின் மூலமே இறைவனால் உணர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. இப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அவர்களுடைய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களை தொடர்பான நிகழ்வுகள் நமக்கு தரக்கூடிய படிப்பினைகளை நாம் அறிவதற்கு முன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றிய சிறப்புகள் என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு எந்த அளவுக்கு நெருக்கம் பாராட்டினார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார்கள் என்கின்ற தகவலை நாம் இன்றைய தினம் முன்னோட்டமாக பார்த்து பார்ப்போம். நாளைய தினம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு தகவலையும் மேற்கோள் காட்டி அதன் மூலம் பெறக்கூடிய படிப்பினைகளை நாம் அறிவோம். ஏனென்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிகளிலேயே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பற்றிய செய்திதான் அதிகமாக ஹதீஸ்களிலே கிடைக்கிறது.
அதனால ஒரு நாளில் இதை சொல்லிவிட்டு கடக்கின்ற வரலாறாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாறு இருக்காது. எந்த அளவுக்கு முடிந்த அளவுக்கு சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கி நாம் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாறை பார்ப்போம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய சிறப்பு என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களோடு எந்த அளவுக்கு நெருக்கம் பாராட்டினார்கள், கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய இவர்களுடைய வாழ்வு எப்படி சந்தோஷமாக இருந்தது என்கின்ற தகவலை மட்டும் இன்றைய தினம் நாம் பார்க்க விருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய சிறப்பை பற்றி புகாரி 3411 செய்தியிலே குறிப்பிடுகிறார்கள். இன்ன ஃபல்ல ஆயிஷத அல நிசா, ஏனைய பெண்களை விட ஆயிஷாவுடைய சிறப்பு என்பது க ஃபல்லி சரிதி அல சாஇரி தாமி, ஏனைய உணவுகளை விட சரிதி என்கின்ற உணவுக்கு எப்படி சிறப்பு அதிகமோ அதே போலத்தான் மற்ற பெண்களை விட ஆயிஷாவுடைய சிறப்பும் இருக்கிறது. அரபு வழக்கத்திலே சரீத் என்கின்ற ஒரு உணவு, இறைச்சியையும் மாவையும் கலந்து அன்றைய காலத்திலே ஒரு உணவு முறையை அவர்கள் கையாளுகிறார்கள். அதுதான் அன்றைக்கு இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த உணவு வகையிலேயே மிக உயர்ந்த உணவாகவும் மிக ஒரு அரிதான உணவாகவும் பார்க்கப்பட்டது, சிறப்புக்குரிய உணவாகவும் பார்க்கப்பட்டது. அப்பேற்பட்ட சரீத் என்கின்ற உணவு எப்படி மக்களிடத்திலே சிறப்பிற்குரியதோ, மற்ற உணவுகளை விட முக்கியத்திற்குரியதோ, அதே போலத்தான் ஏனைய பெண்களை விட ஆயிஷாவுடைய சிறப்பு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியிலே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய சிறப்பை பற்றி நமக்கு சொல்லுகிறார்கள். அதே போல புகாரியிலே 3662 செய்தியாக சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து அவர் அல்லாஹுடைய தூதர் அவர்களிடத்திலே கேட்கிறார், ஐயும் நாசி அஹப்பு இலைக்க, அல்லாஹுடைய தூதர் அவர்களே மக்களிலேயே உங்களுக்கு விருப்பத்திற்குரியவர் யார், மக்களிலேயே உங்களுக்கு மிக நேசத்திற்குரியவர்கள் பிரியத்திற்குரியவர்கள் யார் என்று கேட்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஆயிஷா, ஆயிஷா தான் எனக்கு மக்களிலேயே விருப்பத்திற்குரியவர் என்று சொல்லுகிறார்கள். அப்போது அவர் கேட்கிறார், ஆண்களிலே யார் உங்களுக்கு விருப்பத்திற்குரியவர் என்று கேட்கின்ற பொழுது அபூஹா, ஆயிஷாவுடைய தந்தை அபுபக்கர் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்ததாக புகாரியிலே 3662 செய்தி சொல்லுகிறார். மக்களிலேயே அதிகம் விரும்பக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய நேசத்திற்கு பாத்திரமானவர்களாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை இதன் மூலம் நாம் அறிகிறோம். ஒட்டுமொத்த மக்களிலேயே மக்கள் என்று கேட்கின்ற பொழுது அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்களை அவர்கள் சொல்லவில்லை, உமரை சொல்லவில்லை, இது போன்று ஒரு மக்களிலே பொதுவானவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கூறவில்லை. மக்களிலேயே விருப்பத்திற்குரியவர் என்று கேட்கப்படுகின்ற பொழுதே முதல் கணமாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்ன பதில் ஆயிஷா தான், ஆயிஷா தான் என்னுடைய பாசத்திற்கு பாத்திரமானவர்கள், என்னுடைய விருப்பத்திற்கு நெருக்கமானவர்கள், என்னுடைய பாசத்திற்கும் விருப்பத்திற்கும் நேசத்திற்கும் உரியவர்கள் என்று தன்னுடைய பிரியம் எந்த அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களின் மீது இருக்கிறது என்பதை காட்டும் விதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பதிலை சொல்லக்கூடிய காட்சியை இந்த செய்தியை நாம் பார்க்கின்றோம். இப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நேசித்திருக்கிறார்கள் என்பது இந்த செய்தியிலிருந்து நமக்கு தெரிகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரும் பொழுது கூட, அல்லாஹ்வுடைய தூதர்களிடத்தில் வரும் பொழுது கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து சலாம் சொல்லியிருக்கிறார்கள். எப்படி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்த பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த சமயத்திலே கதீஜா வந்து கொண்டிருக்கிறார், அவர் வந்த பிறகு என் சார்பாகவும் அல்லாஹின் சார்பாகவும் அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார்களோ அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் சலாம் சொல்லுகிறார்கள். புகாரியிலே 3768 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, யா ஆயிஷ், ஆயிஷா, ஆயி ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கூப்பிடுகிறார்கள். ஆயிஷா என்று முழு பெயரை சொல்லாமல் ஆயிஷ் என்று சுருக்கமாக தன்னுடைய பிரியத்தின் வெளிப்பாடாக செல்லமாக ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை அழைக்கிறார்கள். யா ஆயிஷ், ஆயிஷாவே, ஹாதா ஜிப்ரீ, இதோ ஜிப்ரீல் வந்திருக்கிறார், இக்குரியுக்க சலாம், சலாமை உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறார்கள், உங்களுக்கு சலாம் சொல்லுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், வஅலைஹி ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் அல்லாஹ்வுடைய அருளும் பரக்கத்தும் உண்டாகட்டும். அரா மாலா அரா, நான் பார்க்காததை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னா அந்த சபையில தான் இருக்கிறாங்க, ஒரே சபையில இருக்கிறாங்க,
ஜிப்ரி வந்திருக்கிறாரு உனக்கு சலாம் சொல்லுகிறார் என்று ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே அதற்கான பதில் சலாமை சொல்லிவிட்டு நான் பார்க்காததை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்ற ஒரு தகவலை ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த இடத்துல பதிவு செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஆயிஷ் என்று ஒரு செல்ல பெயர் வைத்து அழைத்திருக்கிறார்கள் என்பதும் இந்த செய்தியிலிருந்து நமக்கு தெரிகிறது. வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேத அறிவிப்பை வஹி அறிவிப்பை கொண்டு வருகின்ற பொழுது அவர்களுக்காக சலாம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த சிறப்பும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இருக்கிறது என்பதும் இந்த செய்தியிலிருந்து நமக்கு தெரிகிறது. அதே போல எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஆயிஷ் என்று செல்ல பெயர் வைத்து அழைத்திருக்கிறார்களோ அதே போல ஹுமைரா என்கின்ற செல்ல பெயரையும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்லி அழைத்திருக்கிறார்கள். இந்த செய்தி சுனனுல் குப்ரா நசாயி இமாமுக்குரிய சுனனுல் குப்ரா என்கின்ற ஹதீஸ் கிரந்தத்தின் 8902 செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. இது என்ன செய்தி? ஹபஷா அபிசீனியர்கள் பள்ளிவாசலுக்குள்ளே விளையாடுவதற்கு நுழைகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தை பொறுத்தவரையிலே பள்ளிவாசல் என்பது மிக பரந்து விசாலமான ஒரு இடமாக இருந்தது. அதற்குள்ளே வீர விளையாட்டுகள் நடக்கும், அதற்குள்ளே போர் பயிற்சிகள் நடக்கும், போர் தளவாடங்கள் வைக்கப்படும், அரசனுடைய கருவூலங்கள் இருக்கும். இப்படி எல்லாமே அடங்கிய ஒரு இடமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு அந்த பள்ளிவாசல் இருந்தது. அப்படி அந்த பள்ளிவாசலினுடைய மைதானத்தில வீர விளையாட்டுகள் விளையாடுவதற்காக அபிசீனியர்கள் நுழைகிறார்கள். நுழைந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைக்கிறார்கள். யா ஹுமைரா, ஹுமைராவே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை செல்ல பெயர் வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அழைக்கிறார்கள். யா ஹுமைரா, ஹுமைராவே, அதுஹிப்பீனி அந்த தந்துரி இலைஹிம், இவர்கள் விளையாடுவதை பார்ப்பதற்கு நீ விரும்புகிறாயா? இவங்க விளையாடுகின்ற விளையாட்டுகளை, அந்த விளையாட்டு காட்சிகளை நீ பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டவுடன் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிலளிக்கிறார்கள், நாம், ஆமா நாம் பார்க்கணும் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது தன்னுடைய மேலாடையை போட்டு மறைத்து அவர்களை தனக்கு அருகிலே வைத்து கொண்டு வாசலிலிருந்து தன்னுடைய வீட்டின் வாசலிலிருந்து பார்க்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய வீடும் பள்ளிவாசலும் மிக ஒட்டிய ஒரு இடம். அந்த இடத்திலிருந்து ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களோடு சேர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய கண்ணமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணமும் ஒட்டி இருந்தது. அந்த சமயத்தில் ஆயிஷா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்ச நேரம் கழிந்த பிறகு யார கேட்கிறார்கள், ஹஸ்புக்கி போதுமா, பார்த்தது போதுமா, போகலாமா என்று ரசூலுல்லா கேட்கின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் பதிலளிக்கிறார்கள், யா ரசூலுல்லா, லா தஜல், அல்லாஹ்வுடைய தூதரே அவசரப்படாதீங்க, இருப்போம், இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போம், இன்னும் கொஞ்ச நேரம் நாம இந்த காட்சிகளை காண்போம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே திரும்ப நிற்கிறார்கள். மீண்டும் சிறிது நேரம் கழித்து ஹஸ்புக்கி, உனக்கு போதுமா, விளையாட்டு பார்த்து முடிச்சாச்சா, போலாமா என்று ரசூலுல்லா கேட்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், லா தஜல் யா ரசூலுல்லா, அல்லாஹ்வுடைய தூதரே அவசரப்படாதீங்க, நாம இன்னும் நிற்போம், இன்னும் பார்ப்போம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். பின்னால் விளக்கம் சொல்லுகிறார்கள், வமாலிய ஹுப்புன் நதுரி இலைஹிம், எனக்கு விளையாட்டை பார்க்கணும்னா விருப்பம் கிடையாது, விளையாட்டு பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு விருப்பம் கிடையாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கமாக நான் நிற்கிறேனே, அதனால் தான் இன்னும் நிற்போம், இன்னும் நிற்போம் என்று நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருந்தேன் என்று அல்லாஹுடைய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கும். அப்ப இந்த செய்தியிலிருந்து நாம தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னவென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஹுமைரா என்கின்ற ஒரு பெயரை சூட்டி அழைத்திருக்கிறார்கள் என்பது ஒரு தகவல். அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களோடு சேர்ந்து பொழுதுபோக்கு காட்சிகளாக இருக்கக்கூடிய இந்த விளையாட்டு வீர விளையாட்டு காட்சியை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கண்டிருக்கிறார்கள், மிக நெருக்கமாக இருந்து கண்டிருக்கிறார்கள், அதை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் நேசித்திருக்கிறார்கள் என்பது இந்த செய்தியிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் அவர்களுடைய இந்த திருமண வாழ்வு, திருமணத்திற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கெல்லாம் எப்படி விளையாட்டு பார்க்கின்ற பொழுது ஒரு நெருக்கமாக நின்று பார்த்து ரசித்திருக்கிறார்களோ அதுபோல ஒவ்வொரு தருணத்திலேயுமே இவர்களுடைய நெருக்கம் அதிகம் அதிகமாகவும் மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய வகையில்
ஒவ்வொரு கணவனும் மனைவி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்குரிய ஒரு எடுத்துக்காட்டாகவும், எப்படி இருந்தால் ஒரு கணவனுக்கு மனைவியை பிடிக்குமோ, ஒரு மனைவிக்கு கணவனை பிடிக்குமோ, அப்பேற்பட்ட ஒரு நெருக்கம் பாராட்டக்கூடியவர்களாக இவர்களுடைய வாழ்வு இருந்திருக்கிறது என்பதை பல தகவல்கள் நமக்கு பல செய்திகள் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. புகாரியில பதிவு செய்யப்பட்ட 297வது செய்தி, அதிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான யத்தகியு ஃபி ஹஜ்ரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய மடியிலே படுத்து கிடப்பார்கள், வானா ஹாயிலும், எனக்கு மாதவிடா ஏற்பட்ட சமயத்திலே என்னுடைய மடியிலே படுத்து கிடப்பார்கள், அப்பொழுது சும்மா இக்ராவுல் குர்ஆன, படுத்த நிலையிலேயே அவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களோடு எந்த அளவிற்கு நெருக்கம் பாராட்டி இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த செய்தியும் சான்றாக இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மாதவிடாய் காலத்தை அடைந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஏற்படக்கூடிய இயற்கை உபாதையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாதமும் சந்திக்கக்கூடிய இந்த பிரச்சனையை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அந்த சமயத்திலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருக்கம் பாராட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்றைய காலத்திலே எப்படி அன்றைய காலத்திலும் சரி, இன்றைக்கு பல கலாச்சாரங்களை பல கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்களிடத்திலும் சரி, ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டது என்றால் அது ஒரு இயற்கை உபாதை என்பதை உணராமல் அவர்களை தீட்டி என்று அப்புறப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து உண்ண மாட்டார்கள். அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலையும் இந்த அவர்களுடைய காலத்திலையும் இந்த கலாச்சாரம் இருந்தது. யூதர்களிடத்தில் இருந்தது, அந்த இணைப்பாளர்களிடத்தில் இருந்தது. அவர்களோடு சேர்ந்து உண்ண மாட்டார்கள், அவர்களோடு அவர்களை சேர்ந்து இருக்க மாட்டார்கள். இன்றைக்கும் இது போன்று வீட்டுக்குள்ளே அவர்கள் வந்தால் தீட்டு என்கின்ற சொல்லக்கூடிய நிலைமை இருக்கிறது, சில கிராமங்களிலே இருக்கிறது. அப்பேற்பட்ட நிலைதான் அன்றைக்கும் இருந்தது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த கொள்கையிலே அப்படி இல்லை. மாதவிடு ஏற்பட்டால் அது ஒரு இயற்கை உபாதை என்று சொல்லி அவர்களிடத்திலே தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாதே தவிர மற்ற அடிப்படையிலே அவர்கள் நெருக்கம் பாராட்டலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியிலே படுத்து கிடக்கிறார்கள், குர்ஆனை ஓதுகிறார்கள், இப்பேற்பட்ட நிலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாளுகிறார்கள். இன்னும் என்ன பார்க்கணும்னா, இதிலே ஒரு மனோ தத்துவத்தையும் நாம் பார்க்கலாம். பொதுவாக ஒரு இயற்கை உபாதை, ஒரு நோய் ஏற்படுகிற பொழுது ஒரு தாழ்வு மனப்பான்மை நம்மையும் அறியாமல் தொற்றுக்கொள்ளும். உடலிலே ஒரு சோர்வு, ஒரு நோய், ஒரு தாக்கம் ஏற்படுகிற பொழுது அது வெறும் தாக்கமாக மட்டும் இருக்காது, மனதிலையும் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். மனதிலையும் ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாக்கும். யாராவது புறக்கணித்தார்கள் என்றால், யாராவது தள்ளி சென்றார்கள் என்றால், அவர்களின் மூலமாக நாம ஏதோ குறையில இருக்கின்றோமோ என்கின்ற அடிப்படையில ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு மன நெருக்கடி உண்டாகும். அதை தவிர்க்க வேண்டும் என்பதும் இந்த செய்தியிலே நமக்கு கிடைக்கிறது. மாதவிடாய் ஏற்பட்டு விட்டார்கள் என்றால் அவர்களை தனிமைப்படுத்துகிற பொழுது இன்னும் இன்னும் அவர்களுடைய மனம் நெருக்கடிக்குள்ளாகும், இன்னும் இன்னும் அவர்களுடைய மனம் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும். அதற்கு இடம் கொடுக்க கூடாது என்ற அடிப்படையிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நெருக்கம் இருக்கிறது. இது ஒவ்வொரு கணவனிடத்திலையும் ஒவ்வொரு மனைவியிடத்திலையும் இருக்க வேண்டிய ஒரு பண்பாகவும் பார்க்கப்படுகிறது. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு நெருக்கம் பாராட்டுவாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய மஸ்ஜித் நபவி, மதீனாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவியும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீடும் ஒட்டிய வீடு என்று சொல்லியிருந்தோம். இந்த ஒட்டிய வீடு ஒரு வாசல் தான், இந்த பக்கத்திலிருந்து தலையை பள்ளிவாசலுடைய பகுதியிலிருந்து தலையை நீட்டலாம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்குள்ளே நீட்டலாம். அப்படிப்பட்ட ஒரு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய பகுதியாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இத்திகாப் இருக்கும் பொழுதும் சரி, இன்ன பிற சமயங்களிலும் சரி, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வீட்டிலே இருப்பார்கள் என்றால் பள்ளிவாசலிலிருந்து தன்னுடைய தலையை அவர்களுடைய வீட்டிற்கு நீட்டுவார்கள். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் நான் மாதவிடாய் ஏற்பட்டு இருக்கின்ற நிலையில், எனக்கு மாதவிடாய் உபாதை ஏற்பட்ட நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை நான் வார்ந்து விடுவேன், அவங்க தலையை நீட்டுவாங்க, நான் அவர்களுடைய தலையை வார்ந்து விடுவேன், தலைவாரி விடுவேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னொரு இடத்திலே அவர்கள் இழத்திகாப் இருக்கின்ற பொழுது பள்ளிவாசலிலிருந்து தலையை நீட்டுவார்கள், நான் தலைவார்ந்து விடுவேன் என்று இடம்பெறுகிறது. இப்படி ஒரு பெண் மாதவிடாயை அடைந்து விட்டார் என்றால், மனைவி மாதவிடாய் என்கின்ற இயற்கை உபாதைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்றால், அனுபவிக்கிறார் என்றால், அந்த நேரத்திலே ஒரு கணவன் நெருக்கம் பாராட்டுவதுதான் உண்மையான நெருக்கம். மற்ற நேரங்களில் நெருக்கம் பாராட்டுவதை விட இந்த சமயத்தில் அவளோடு நெருக்கமாகவும் ஆறுதலாகவும் அவர்களோடு உறுதுணையாகவும் இருப்பதுதான் ஒவ்வொரு மனைவிக்கும் தேவையான ஒரு விஷயமாக இருக்கும்.
ஒவ்வொரு மனைவியும் ஆசைப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கணவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தி காட்டுகிறது. அந்த அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கும் அந்யோன்யமான மிக பிரியமான நேசமான வாழ்க்கையாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கணவன் மனைவியும் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கான அவர்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. ஒவ்வொரு கணவன் மனைவியும் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள். இன்னும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், புகாரியிலே 1928 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, இன்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லை தப்பலு பஅத அஸ்வாஜிஹி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நோன்பாக இருக்கின்ற சமயத்தில் தன்னுடைய மனைவிகளை முத்தமிடுவார்களா என்று கேட்கின்ற பொழுது சும்மா அல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அமைதியாக இருக்கிறான். ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு வெட்கம் என்பது இருக்கும். அந்த வெட்கத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அமைதியா இருந்துவிட்டு பிறகு சும்மல்லாஹிக்க, பிறகு சிரிக்கிறார்கள். அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முத்தமிடுவார்கள், நோன்பாக இருக்கின்ற சமயத்திலே முத்தமிடுவார்கள். நோன்பு காலத்திலே பகல் நேரத்திலே நோன்பு இருக்கின்ற பொழுது மனைவியோடு சேரக்கூடாது என்பது தடை. அந்த தடை இருந்தாலும் மனைவியோடு சேரக்கூடாதானே தவிர அவர்களை கட்டி அணைப்பது, அவர்களுக்கு முத்தமிடுவது, இதிலே மார்க்கம் வந்து தடை விதிக்கவில்லை, இது தவறும் இல்லை. ஒருவர் தன்னுடைய இச்சையை கட்டுப்படுத்திக் கொள்வார் என்றால் அவருக்கு இதுவெல்லாம் தடை இல்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில அல்லாஹ்வுடைய தூதர்வர்கள் முன்பாக இருந்தாலும் பிற சமயங்களிலேயும் தன்னுடைய மனைவிகளுக்கு முத்தம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போல அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன்னுடைய கடமையான குளிப்பை நிறைவேற்றும் பொழுதும் குளிக்கும் மற்ற குளிப்பு நேரங்களிலே குளிக்கும் பொழுதும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சேர்ந்து ஒரே பாத்திரத்திலிருந்தே குளித்திருக்கிறார்கள் என்பது ஹதீஸ்களிலிருந்து நமக்கு தெரிகிறது. புகாரியில 261 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல முஸ்லிமிலேயும் இதே கருத்தில் பல இடங்களில் இந்த செய்தியை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், குன்த அந்த அனவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் இனா இன் வாஹிதின், நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரே பாத்திரத்திலிருந்து குளிப்போம், தஃத்தலிஃபு ஐதீனா ஃபீஹி, எங்களுடைய கைகள் அதிலே மாறி மாறி மோதிக்கொள்ளும். ஒரே பாத்திரத்துல குளிக்கிறாங்கன்னா ஒருவர் அள்ளும் பொழுது இன்னொருவர் அள்ளும் பொழுது அந்த கைகள் மாறி மாறி எங்களுக்கு மோதிக்கொள்ளும், அந்த அளவிற்கு நெருக்கமாக நாங்கள் குளிப்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்களுக்கும் தனக்கும் இருந்த நெருக்கத்தை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். முஸ்லீமிலே இடம்பெறக்கூடிய அறிவிப்பிலே அப்படி குளிக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக குளிப்பார்கள், வேகமாக தண்ணீரை எழுவார்கள். அப்போது நான் சொல்வேன், ஹத்தா கூலு தாலி தாலி, எனக்கும் கொஞ்சம் தண்ணியை விட்டு வையுங்கள் விட்டு வையுங்கள் என்று நான் சொல்லுவேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாக முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய ஹதீஸிலே இடம்பெறுகிறார். ஒரு தன்னுடைய கடமையான குளிப்பை நிறைவேற்றும் பொழுதும் மற்ற நேரங்களிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குளித்திருக்கிறார்கள், இருவரும் ஒரு பாத்திரத்திலிருந்து குளித்திருக்கிறார்கள். இந்த செய்தியிலிருந்து ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில இந்த நெருக்கம் எல்லாம் இருக்க வேண்டும், இந்த நெருக்கம் எல்லாம் இருக்கும் பொழுது அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாசம் நேசம் அந்யோன்யம் எல்லாம் அதிகமாகும் என்கின்ற தகவலை எல்லாம் இந்த செய்தியிலிருந்து நாம அறிந்து கொள்கிறோம். இன்னும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற 505 செய்தியை நாம பார்க்கிறோம். 505 செய்தியில ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், குன்து அஷ்ரபு அன ஹாயிலும், நான் எனக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருக்கின்ற பொழுது ஒரு பாத்திரத்தை அள்ளி நான் தண்ணீர் அருந்துவேன். சும்மா உன் ஆவியலகு நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறகு அந்த பாத்திரத்தை ரசூலுல்லாஹ்ட்ட கொடுப்பேன். ஃபயலஉ ஃபாஹு அலா மௌதிஃபிய, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் எந்த இடத்திலே வாய் வைத்தேனோ அதே இடத்திலேயே அவர்களுடைய வாயை வைத்து பருகுவார்கள். நான் இறைச்சி துண்டை சாப்பிடுவேன், வானகா இதுன் எனக்கு மாதவிடாய் ஏற்பட்ட நிலையில இறைச்சி துண்டை சாப்பிடுவேன். சும்மா உணாவிலும் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயை என் வாயை பட்ட இடத்திலே அந்த இறைச்சியை வைத்து சாப்பிடுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இருந்த நெருக்கத்தை பற்றி இந்த செய்தியும் சொல்லுகிறார்.
ஒரு பெண் மாதவிடை அடைந்திருக்கிறார் என்றால் அவர்களை முற்று முழுவதுமாக விட்டு ஒதுங்கி விடாமல், அவர்களை ஒதுக்கி வைத்து விடாமல், தீட்டாக கருதாமல், அவர்களோடு சேர்ந்து தாம்பத்தியத்தை தவிர அனைத்து விதமான காரியங்களிலேயும் கூட்டு சேரலாம் என்பதையும் இந்த செய்தி காட்டுகிறது. அதே போல ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியிலே இது போன்ற சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன ஒரு நெருக்கங்கள், மிக சின்ன சின்ன விஷயங்களாகத்தான் இவைகள் தெரியும். ஆனால் அந்த நெருக்கங்கள் பாராட்டப்படுகிற பொழுது அது அவர்களுக்கு மத்தியில மிகப்பெரிய ஒரு பாச உணர்வையும் ஒரு அந்யோன்யத்தையும் அதிகப்படுத்தும் என்பதையும் இந்த செய்தி காட்டுகிறது. இப்படியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இருந்ததினால்தான் அவர்களுக்கு மத்தியிலே இருந்த அந்த பாசம் நேசம் எல்லாம் அதிகமாக அளவு கடந்த பாசமும் பிரியமும் அவர்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடியதாக இருந்திருக்கிறது என்பதை இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிலேயே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை நேசித்தார்கள் என்றால், ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள் என்றால், அதற்கு காரணம் எல்லாம் இந்த சின்ன சின்ன அந்யோன்யங்கள், சின்ன சின்ன நெருக்கங்கள், சின்ன சின்ன அந்த செல்ல விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு மத்தியிலே இருந்திருக்கிறது என்பதைத்தான் நமக்கு காட்டுகிறது. இந்த அளவுக்கு ஒவ்வொருவரும் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு, ஒவ்வொருவரும் இது போன்று நடக்க வேண்டும் என்கின்ற அளவுக்கு அவர்களுடைய நெருக்கம் இருந்திருக்கிறது என்பதை இந்த செய்தியிலிருந்து நாம அறிந்து கொள்கிறோம். இன்னும் பார்க்கின்றோம், முஸ்னத் அபி ஆலா என்கின்ற ஹதீஸ் கிரந்தத்திலே 4476 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஹசீரா என்கின்ற ஒரு உணவை சமைத்து எடுத்து வருகிறார்கள். அப்போது அந்த இடத்திலே சௌதா ரலியல்லாஹு அவர்களும் இருக்கிறார்கள். நேற்றைய தினம் பார்த்தோம், சௌதா ரலியல்லாஹு அவர்கள் அவர்களும் அல்லாஹுடைய தூதர் அவர்களோடு அப்போது இருக்கிறார்கள். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஏன்னா ஏற்கனவே சௌதா ரலியல்லாஹு அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் மிக நெருக்கமானவர்கள், அவர்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற பாசத்தை பற்றியும் அவர்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த நெருக்க பந்தத்தை பற்றியும் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இந்த அளவுக்கு நெருக்கமானவங்க ரசூலுல்லாஹோடு சௌதா ரலியல்லாஹு அவர்கள் இருக்கின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஹசீரா என்கின்ற உணவை எடுத்துட்டு வராங்க. எடுத்துக்கிட்டு வந்து அல்லாஹுடைய அந்த சௌதா ரலியல்லாஹு அவர்களிடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், குழி நீங்க இந்த உணவை சாப்பிடுங்கள் என்று சொல்லுறாங்க. அப்ப சௌதா இல்ல எனக்கு வேண்டாம் என்று மறுக்கிறார்கள். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அவள் அழுத்துகண்ண நீங்கள் இதை சாப்பிட வேண்டும், இல்லையா இதை உங்களுடைய முகத்துல தேய்ச்சிடுவேன். அது ஒரு மாவு மாதிரியான ஒரு குலைவான பொருள், அந்த ஹசீரா என்கின்ற உணவு என்பது ஒரு மாவு மாதிரியான குலைவான பொருள், அது நீங்க ஒண்ணு இதை சாப்பிடணும், இல்லையா இதை உங்களுடைய முகத்துல தேய்ச்சிடுவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சௌதா அவர்களிடத்துல சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க என்ன பண்றாங்க, மறுக்கிறாங்க. மறுத்த உடனே இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய கையில அந்த உணவுல கொஞ்சத்தை எடுத்து அந்த முகத்துல என்ன பண்றாங்க, சௌதா ரலியல்லாஹு அவர்களுடைய முகத்துல பூசுறாங்க. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்த்து ரசித்து சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய அவர்கள் நின்று கொண்டு சௌதா ரலியல்லாஹு அவர்களுக்கு முகத்திலே பூசி கொண்டிருக்கின்ற பொழுது சௌதா ரலியல்லாஹு அவர்களுக்கு அருகில ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை கொண்டு போய் நிறுத்தி, நீயும் இவர்களின் மீது பூசு, ஆயிஷாவின் மீது நீயும் ஆயிஷாவுடைய முகத்தில் நீயும் பூசிவிடு என்று, ஆயிஷாவுடைய முகத்தில் நீயும் பூசு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களோடு விளையாடி இருக்கிறார்கள், அவர்களோடு அந்த செல்ல விளையாட்டுகளை விளையாடி இருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தி நமக்கு காட்டுகிறார். இந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப ஒரு அந்யோன்யமாக, ரொம்ப ஒரு பாசமாக, மனைவியிடத்திலே கடுமை காட்டாதவர்களாக, கடுமை காட்ட வேண்டிய விஷயத்திற்கு கடுமை காட்டுபவர்களாகவும், மற்ற நேரங்களில் ஒரு சாதாரணமாகவும், ஒரு விளையாட்டு போக்கிலேயும், ஒரு செல்ல விஷயங்கள் செய்யக்கூடியவர்களாகவும் இவர்களுடைய வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். இரண்டு பேரும் இருக்கின்ற பொழுது சௌதா ரலியல்லாஹு அவர்களுடைய முகத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அந்த உணவை பூசி கொண்டிருக்கின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை பிடித்து, நீயும் ஆயிஷாவுடைய முகத்துல பூசு என்று சௌதா ரலியல்லாஹு அவர்களை அழைத்திருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது. இந்த அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடத்திலே சௌதா ரலியல்லாஹு அவர்களும் நெருக்கமாக ஒரு பந்தத்திலே பாசத்தோடு இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பிரியம் என்பது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன விளையாட்டுகள் செய்யக்கூடிய அளவுக்கு நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது. இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுக்கு மத்தியில இருந்த இந்த நெருக்கத்தின் பற்றி இத்தனை செய்திகளை நாம் பார்த்தோம். இது அல்லாத மற்ற செய்திகளும் இருக்கிறது. போதுமான அளவுக்கு இத்தனை செய்திகளை நாம பார்த்தோம். இவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள். ஒரு சின்ன சண்டை வந்துட்டா கூட, ஒரு சின்ன பிரச்சனை அவர்களுக்கு மத்தியில, ஒரு பிணக்கு ஏற்பட்டால் கூட, ஒரு கோபம் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு ரோஷன் கொள்கிறார்கள், கோபம் கொள்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வின் மீது கோபம் கொள்கிறாங்கன்னா, ஒரு நேற்றைய தினம் கூட பார்த்தோம்ல சில விஷயங்கள், நேற்றைய தினம் ஹஜ்ஜா ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கும் பொழுது பார்த்தோம். மற்ற மனைவிமார்களோடு அல்லாஹ்வுடைய தூதர்கள் நெருக்கமாக இருக்கும் பொழுது அந்த அன்பின் விளைவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கோபம் கொள்வார்கள், ரோஷன் கொள்வார்கள். இப்படியான சின்ன சின்ன கோபங்கள், ரோஷங்கள் வருகின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கணித்து ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடத்திலேயே சொல்லுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், புகாரியில் 5228 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னில் ஆழமு இதா குந்தி அண்ணி ராலியத்தன் வைதா குந்தி அண்ணி அலைய காலிய கலபி. என் மீது நீ ஒரு கோபமாக இருந்தா எப்படி இருப்ப, என் மீது நல்ல திருப்தியோடு பாசமாக இருந்தால் எப்படி இருப்பாய் என்பதை நான் அறிந்து வைத்திருக்கிறேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடத்தில் சொல்ல சொல்றாங்க. அப்ப சொல்லும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், மின் ஐன தாரிஃபு தாலிக்கு, அதை எப்படி நீங்க அறிந்து கொண்டீர்கள்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அம்மா இதா குந்தி அண்ணி ராலியத்த, நீ என் மீது பிரியமாக இருந்தாய் என்றால், ஃபைன்னக்கி தகூலின லா ரப்பி முஹம்மத், முஹம்மதுடைய ரப்பின் மீது ஆணையாக என்று சத்தியம் செய்யும் பொழுது சொல்வார். எமேதவர் ரொம்ப பிரியமா கோபம் இல்லாம இருக்கிறாய் என்றால், முகமதுடைய இறைவனின் மீது ஆணையாக என்று நீ கூறுவாய். வைதா குந்தி அலைய கலபி, நீ என் மீது கோபம் கொண்டவர்களாக இருந்தாய், என் மீது ரோஷன் கொண்டு கோபத்தோடு இருந்தாய், குல்தி லா ரப்பி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய இறைவனின் மீது ஆணையாக என்று நீ சொல்வாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுமே அல்லாஹின் மீது ஆணையாக என்று சொல்லக்கூடிய விஷயம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கோபம் இல்லாமல் இருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை பயன்படுத்துவாங்க, ரசூலுல்லாஹ் மீது கோபமாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை பயன்படுத்த மாட்டாங்க என்பதை இந்த செய்தி காட்டுகிறது. இதை ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அஜல் வல்லாஹி யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நிச்சயமா அல்லாஹின் மீது ஆணையா, ஆமா இப்படி தான் இருப்பேன், மா அஹ்ஜுரு இல்லா இஸ்மக, நான் உங்களுடைய பெயரை தவிர வேறு எதையும் இருக்க மாட்டேன், நான் உங்களை வெறுக்கல, உங்களுடைய பெயரை சொல்றதுக்கு தான் நான் வந்து என்ன பண்ணுவேன், கோபத்துல இருப்பேனே தவிர உங்களை நான் ஒருபோதும் வெறுத்து விட மாட்டேன், உங்கள் மீது ஒருபோதும் நான் கோபம் கொண்டு விட மாட்டேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட அந்த பெயரை சொல்வதில் தான் ரோஷன் இவர்களை தடுக்குமே தவிர, மற்றபடி அல்லாஹுடைய தூதரவர்களின் மீது கோபம் கொள்ளாதவர்களாகவும், மற்றபடி அல்லாஹின் தூதரவர்களின் மீது வெறுக்காதவர்களாகவும் இவர்கள் இருந்திருக்கிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு நெருக்கமானதாகவும் அந்யோன்யமானதாகவும், ரசூலுல்லாவுக்கு அதிகம் பிடித்த ஒரு மனைவியாகவும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை இத்தனை செய்திகள் நமக்கு காட்டுகிறது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக இருந்த இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவு களஞ்சியமாக திகழ்ந்தவர்கள், மிக ஒரு விளக்கம் அதிக விளக்கம் உள்ளவர்களாக திகழ்ந்தவர்கள், அதிக இபாதத்து உடையவர்களாகவும் அதிக கொடைவர்களாகவும் திகழ்ந்த இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை பற்றி, அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை பற்றி நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் பார்த்து அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினையை நாம் அறிந்து கொள்வோம். இதன் தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் தொடர்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.